ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முட்டை மசாலா, அதாவது அத்தோ முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதனுடைய நேட்டிவ் வந்து பர்மா. பர்மாலேருந்து வந்தவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு இதை வந்து செஞ்சு சேல் பண்ணி, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. சென்னையில் வந்து பீச்சு கிட்டலாம் போனீங்கன்னா வந்து இது ரொம்ப ஃபேமஸ், அத்தோ முட்டை மசாலா, வாழைத்தண்டு சூப்பு, அத்தோ நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அத்தோ நூடுல்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் மூணு முட்டை வேக வச்சு அந்த ஷெல்லெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். ரெண்டு முழு பூண்டு தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா லீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க, இல்லை பொடியா சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே. கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சில்லி ஃபிளேக்ஸ். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை கரைச்சி வச்சிருக்கேன். திக்கா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் காஞ்சிருக்கு, கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து கோல்டன் கலர்ல வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். அது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அதாவது வந்து கிறிஸ்பா இருக்கணும் வெங்காயம். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, போட்டு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் வந்து இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அதாவது வந்து நல்லா கிறிஸ்பா வரணும். பாருங்க கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த எண்ணெய் சாய்ச்சி பிடிச்சிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம பூண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்க நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டை எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இப்படி சாய்ச்சி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது நம்ம செய்யறதுக்கு வந்து பூண்டு எண்ணெய் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த பொரிச்ச இந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கோம். இந்த எண்ணெய் வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு. வெங்காயம் வந்து பொரிச்சு வச்சது, அதே மாதிரி பூண்டு பொரிச்சு வச்சிருக்கோம். இந்த பொரிச்ச எண்ணெயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். இதுவும் தேவைப்படுது. இப்போ இந்த உப்புல வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் இவ்வளோதான் பதம் இல்லை, நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு தேவைப்படுமோ செஞ்சுக்கலாம். இந்த உப்பு நல்லா கரைச்சிக்கலாம். பீச்சு இல்லைனா வந்து ஷாப்பிங் மாலு, எக்ஸிபிஷன், எங்கே போனாலும் வந்து இந்த மசாலா கிடைக்கும். முட்டை மசாலா, அதே மாதிரி அத்தோ நூடுல்ஸ்ன்ட்டு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டையை வந்துட்டு லேசாக இந்த மாதிரி கீறிக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது அதே மாதிரி பூண்டுது. ரோஸ்ட் ஆயிருக்கிறதுனால நீங்க அப்படியே க்ரஷ் பண்ணீங்கன்னா தூள் தூளாயிடும். அதே இது மேல வச்சுட்டு கொஞ்சமா கரைச்சி வச்ச புளி தண்ணி, உப்பு தண்ணி, நம்ம பொரிச்சு வச்சு யூஸ் பண்ண அந்த எண்ணெய், இது மேல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி வச்சிட்டீங்கன்னா அத்தோ முட்டை ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அத்தோ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. நார்மலா நம்ம முட்டை வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து ஆனியனு கார்லிக் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். புளித்தண்ணி அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிளேவர் கொடுக்குது, நல்லா இருக்கு டேஸ்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.